மக்களே சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே வைரல் ஆகி போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை பார்த்தனா தன்னுடைய கணவரை பற்றி விவகாரத்து செய்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அந்த நடிகை ரசிகர்கள் கேட்டவுடனே உடனே ஆச்சரியத்தில் எழுதி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஏற்பட்டிருக்காங்க தான் சொல்லணும் அந்த நடிகை யாருன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை என பல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் திருமணம் விஷயமானது அது விவகாரத்து என்பது மிகவும் சகஜமான ஒன்றாக தான் இருக்குது அண்மையில் கூட நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியை விட்டு பிரித்தாங்க இப்படி அப்போ இருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிடிக்கானா உடனே விவகாரத்து செய்து தனியாகவே வாழ்ந்துட்டு வராங்க இப்போ அப்போ அப்படி ஒரு நடிகை செய்து வராங்க அந்த நடிகைக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி வருது கல்யாணமாகி மூணு ஆண்டுகள் தான் ஆகுது அதுக்குள்ளே இவங்க விவகாரத்தை செய்வதா என்று ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியாக இருந்துக்காங்க அந்த நடிகை யாருன்னு வாங்க பார்க்கலாம் கல்யாணமாகி மூணு ஆண்டுகள் தான் ஆகுது கணவரை பிரியும் விஜய் சேதுபதி பட நடிகை நடிகை நிகாரின் தனது கணவரை விவகாரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சிரஞ்சீவியின் சகோதரன் நாகபாபுவின் மகள்தான் நிகாரிகா தமிழில் விஜய் சேதுபதி நடித்திருந்த ஒரு நல்ல நான் பார்த்து சொல்கிறேன் என் படத்தில் கௌதம் கார்த்திக்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க இந்த படத்தில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்து இந்த படமும் மக்கள் மத்தியில் ஒரு பேசும் அளவிற்கு இந்த நடிகை வ நாங்கள் நல்லா வளம் வந்தாங்க இவங்களுக்கும் நல்லவே ஒரு பட வாய்ப்புகள் குவிந்து தான் சொல்லணும் இவங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள்ல நடிச்சு தனக்கான ஒரு தனி இடத்தையும் ரசிகர்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க தான் சொல்லணும் தொடர்ந்து தனது காதலனான சைத்தன்யாவை ஜென் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது உதய்பூரில் திருமணம் செய்தார் ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த இவர் குண்டூர் ஐஜி எம் பிரபாகரனின் மகன் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் பிசினஸ் ஆலோசகராக பணிபுரிந்து வராங்க இந்த நிலையில்தான் இவர்கள் திருமண வாழ்க்கை சுகமாக இல்லை என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது அதன்படி இன்ஸ்டாகிராமில் ஒருவர் அன் ஃபாலோ செய்தால் அவர்களை பிரித்து பிரித்துக்கூட என கூறப்படுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க